உங்களுக்கு எவ்வளோ பெயிண்ட் செய்ய போகிறீங்களோ அவ்வளோ பவுடர் கொட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வாட்டர் சேர்த்துடலாம். கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டு நான் வந்துட்டு இதுக்கு கலருக்காக ஸ்கெட்சு தான் இருக்கிறேன். ஸ்கெட்சில் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஃப்ரெண்ட், இதை தான் நான் சேர்க்குறேன். இதில் சும்மா அப்படியே ரெண்டு சொத்து வாட்டர் சேர்த்துட்டு வரவே மாட்டேங்குது பெயிண்ட். பாருங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இல்லைன்னு நீங்கள் வந்துட்டு இன்னும் இதான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் இதுக்கு பதிலாக வந்துட்டு மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். பாருங்க எனக்கு வந்துட்டு இது வரவே மாட்டேங்குது. மிக்ஸ் பண்ண குச்சி இல்லையே, இந்த டியூபை வச்சு மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து ஆன் பண்ண இது நம்ம நல்லா சேர்த்து கலந்துக்கலாம். இந்த பவுடரோட கலர் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு கலந்துக்கோங்க. நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு நிறையா தண்ணி சேர்த்துட்டேன். எனக்கு வந்து இப்போ ரொம்ப கலர் டல்லாக இருந்துச்சு, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கிறேன். இங்கே ப்ளூ கலர் தான் சேர்க்கணும் இல்லை, இங்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம். பழைய இங்க்லாம் இருந்ததுக்குள்ள அதை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இப்போதைக்கே ஸ்கெட்ச் இருந்ததால் ஸ்கெட்சே சேர்த்துக்கிறேன். பாருங்க நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது எனக்கு இந்த ஒரு கலர் கடிச்சிருக்கு. எனக்கு இந்த ப்ளூ கலரே போடுங்கிறதால நான் விட்டுடுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே இது வந்து இந்த மாதிரி நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இதை ஊற்ற இது வந்துட்டு ஸ்ப்ரே பாட்டில் வந்துட்டு 10 ரூபா ஸ்ப்ரே பாட்டில், 20 ரூபா ஸ்ப்ரே பாட்டில், 12 ரூபாய்க்குலாம் ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் வந்துட்டு ஒரு 20 ரூபா ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன், அதை வந்துட்டு இப்போ எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இதை நான் இப்போ ஊற்றிக்கிறேன். இதை வந்துட்டு கேர்ஃபுல்லாக ஊற்றணும், இது வந்துட்டு ஊற்றுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஸ்கெட்சு கலர் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, ஃபுட் கலர், மஞ்சத்தூள் இந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேப்பரில் வந்துட்டு அடிச்சு காட்டப்பாருங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒரு அட்டை பீஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன், இல்லை ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இது மெதுவாக தான் வந்துட்டு புது பாத்தில் நல்லா மெதுவாக தான் ஸ்ப்ரே ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு அதில் உங்களுக்கு தனியாக தெரிஞ்சிருக்கும் கலர் ரொம்ப டல்லாக இருந்ததால் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு கலர் பண்ணியிருந்தேன், ஒரு பேப்பர் பண்ணி அட்டிருந்தது அதை எடுத்துருக்கேன். பாருங்கள் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். இங்கே பாருங்கள் லைட் லைட்டாக ப்ளூ கலர் வந்துருக்கு, தெரியுதா? இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் நம்ம. வந்துட்டு கலர் ரொம்ப டல்லாக இருக்குது, அதனால தான் வந்துது. ஆனால் வந்துட்டு கலர் டல்லாக இருக்கிறதால வந்துட்டு தெரிய மாட்டேங்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு இப்போ நான் வேறு
ஸ்ப்ரே பண்ணிச்சிங்க. ஸ்ப்ரே பாட்டில் வந்துட்டு நல்ல ஸ்பாட்டெலாம் இருந்துச்சுன்னா நல்லா பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணும். கொஞ்சம் நிறைய கலர்ஸ் இருக்குங்க, முடிஞ்ச அளவுக்கு லிக்யூட் கலர்ஸ் ஏறணும். மீன்ஸ் அப்போ தான் வந்துட்டு இது வரும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், வரும்போது நல்ல கலரும் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.